Hi students, welcome to MSG MX, Class 10, Chapter 3, Exercise 3.14. First sum, write each of the following expressions in terms of alpha plus beta and alpha beta. கீழே கொடுக்கப்பட்ட கோவைகளை alpha plus beta மற்றும் alpha beta வாயிலாக மாற்றி எழுதுக. 4 subdivision கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸசைஸு ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸு. இதில் ஒரு 5 மார்க்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கணக்குகள். ஸோ இதில் உள்ள எல்லா சம்சையும் நல்லா பார்த்துக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், கொடுத்துருக்க கோவை எக்ஸ்ப்ரெஷனை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா அந்த டேர்மில் நம்ம எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள், ஆல்ஃபா பை 3 பீட்டா ப்ளஸ் பீட்டா பை 3 ஆல்ஃபா ஈக்குவல். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், டினாமினேட்டரில் எல்சிஎம் மீசிமே எடுத்தும் போடலாம், அல்லது இப்படி குறுக்க பெருக்கியும் போடலாம். நான் வந்து இப்போ கிராஸ் மல்டிபிள் குறுக்க பெருக்கி தான் போடுறேன், மீசிமா எடுத்து போடலை. இப்போ இது ரெண்டையும் குறுக்க பெருக்கணும்னா 3 ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா என்ன வரும், ஆல்ஃபா ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு 3, ஏன்னா இங்கே ஒன்று தானே இருக்குது, 3 பீட்டா பீட்டா பெருக்கணும் பீட்டா ஸ்கொயர்டு பை குறுக்க பெருக்கணும்னா டினாமினேட்டரையும் பெருக்கணும். நடுப்புற ப்ளஸ்ஸோ மைனஸோ இருந்தால் குறுக்க பெருக்கி டினாமினேட்டர் பெருக்கணும். இப்போ 3 9 ஆல்ஃபா பீட்டா பெருக்கணும் ஆல்ஃபா பீட்டா. இப்போ என்ன பண்ணுறோம்னா, இது ரெண்டுலேயும் என்ன காமனாக இருக்குன்னா 3 காமனாக இருக்குது. ஸோ அப்போ அதை என்ன பண்ணுறேன், வெளியில் எடுக்கிறேன். அப்போ 3 வெளியில் எடுத்தோம்னா ஆல்ஃபா ஸ்கொயர்ட் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்டுன்னு இருக்கும் பை 9 ஆல்ஃபா பீட்டா. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம், 3 3 3 3 9. இப்போ என்ன இருக்குது, ஆல்ஃபா ஸ்கொயர்ட் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்ட் பை 3 ஆல்ஃபா பீட்டான்னு இருக்குது. நம்மளுக்கு வந்து என்ன பண்ணால், கீழே வந்து ஆல்ஃபா பீட்டா எல்லாம் வந்துருச்சு. நம்மளுக்கு வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா அந்த டேர்மில் வரணும். இப்போ நியூமரேட்டில் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னு இருக்குது. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா பை 3 ஆல்ஃபா பீட்டா. அதாவது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்ட ஃபார்முலா இது, இந்த ஃபார்முலா இது. இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுங்கிறத நான் கணக்கை முடிச்சுட்டு லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்களேன், இந்த சம் இது இவ்வளோ தான் இந்த சம்மு. இப்போ பாருங்கள், என்னது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வந்துருச்சா, இங்கே மேலே ஆல்ஃபா பீட்டா இங்கே கீழே ஆல்ஃபா பீட்டான்னு வந்துருச்சா, அவங்க அந்த டேர்மில் தான் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா வர்ற மாதிரி தான் விடை இருக்கணும். ஸோ இவ்வளோ தான் ஆன்சரு. அடுத்தது செகண்ட் சம்மு, 1/ ஆல்ஃபா ஸ்கொயர்ட் பீட்டா ப்ளஸ் 1/ பீட்டா ஸ்கொயர்ட் ஆல்ஃபா ஈக்குவல். அதே இது என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுத்து போடலாம். நான் எல்சிஎம் எடுக்கலை, நான் கிராஸ் மல்டிபிள் பண்ணியே போடுறேன். இப்போ 1 இதையும் குறுக்க பெருக்கணும்னா என்ன வரும், இதே தானே வரும். அப்போ பீட்டா ஸ்கொயர்ட் ஆல்ஃபா ப்ளஸ்ஸு இது ரெண்டையும் குறுக்க பெருக்கணும்னா 1 இதையும் பெருக்கணும்னா இதே டேர்ம் தானே வரும். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர்ட் பீட்டா பை இது ரெண்டையும் பெருக்கிறோம், ஆல்ஃபா ஸ்கொயர்டையும் ஆல்ஃபாயும் பெருக்கணும் என்ன வரும், ஆல்ஃபா க்யூபு. அடுத்தது பீட்டாவும் பீட்டா ஸ்கொயர்டையும் பெருக்கணும் பீட்டா க்யூபு. அடுத்தது இது ரெண்டுலேயுமே என்ன காமனாக இருக்குன்னா, இதுலேயும் ரெண்டுலேயுமே ஆல்ஃபா பீட்டா காமனாக இருக்குது. நம்ம காமனாக வெளியில் எடுக்கும்பொழுது பவர் கம்மியாக உள்ளது தான் எழுதணும். இப்போ ரெண்டுலேயுமே ஆல்ஃபா இருக்கு பாருங்கள், இதில் ஆல்ஃபா இது ஆல்ஃபா ஸ்கொயர்டு, இது பவர் கம்மி ஆல்ஃபா தானே, அப்போ ஆல்ஃபாவை எடுக்கிறேன். அடுத்தது இதுலேயும் பீட்டா ஸ்கொயர்டு இருக்குது, இதில் பீட்டா, அப்போ இதில் பவர் கம்மினா பீட்டா தானே. அப்போ வெளியில் எடுத்துட்டோம்னா இன்ட்டு போட்டு இல்லை பீட்டா ஸ்கொயரில் ஒரு பீட்டா இருக்கும், இந்த ஆல்ஃபா தான் வெளியில் வந்துருச்சு. அப்போ ப்ளஸ்ஸு இந்த ஆல்ஃபா ஸ்கொயரில் ஒரு ஆல்ஃபா வந்துருச்சுன்னா ஒரு ஆல்ஃபா உள்ள இருக்கும், இந்த பீட்டா வெளியில் வந்துருச்சு அவ்வளோதான் பை. இந்த எப்படி எழுதலாம்னா, ஆல்ஃபா பீட்டா ஹோல் க்யூப்னு எழுதலாம். எப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்கு, அதாவது ஏபி ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்ட் பி ஸ்கொயர்ட்னு எழுதலாம். இதை ஒரு ஃபார்முலா, இந்த ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்டை இப்படியும் எழுதலாம் ஏபி ஹோல் ஸ்கொயர். ஸோ அதை தான் இந்த ஃபார்முலையில் தான் இதை இப்படி எழுதியிருக்கேன். இப்போ மாற்றி எழுதிக்கலாம், இதில் ஒரு ஆல்ஃபா பீட்டா கேன்சல் ஆகிடுமா, இதில் இந்த ஆல்ஃபா பீட்டா ஹோல் கியூபில் ஒரு ஆல்ஃபா பீட்டா கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன இருக்கும், பவர் 2. அப்போ என்ன இருக்கும், இதை மாற்றி எழுதிக்குவோம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர்டு. இப்போ ஆன்சர் வந்து மேலே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வந்துச்சு, கீழே ஆல்ஃபா பீட்டா இந்த டேர்மில் தான் நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான் ஆன்சர். அடுத்தது தேர்ட் சம்மு,
3 alpha minus 1 into 3 beta minus 1. இதா third sum. இப்ப இதை என்ன பண்ணணும்னு சொன்னா இந்த 3 ஆல்ஃபாவால் இந்த ரெண்டு டேர்மையும் பெருக்கணும், அடுத்தது மைனஸ் ஒன்னால் இந்த ரெண்டு டேர்மையும் பெருக்கணும். இப்போ 3 ஆல்ஃபாவையும் 3 பீட்டாவும் பெருக்கணும்னா 3 9, ஆல்ஃபாவையும் பீட்டாவும் பெருக்கணும் ஆல்ஃபா பீட்டா, அடுத்தது ப்ளஸ்ஸு மைனஸையும் பெருக்கணும் மைனஸு, 3 ஆல்ஃபாவையும் ஒன்றையும் பெருக்கணும் 3 ஆல்ஃபா, அடுத்த மைனஸ் ஒன்னால் இது ரெண்டையும் பெருக்கணும். அப்போ மைனஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்கணும் மைனஸு, ஒன்றையும் 3 பீட்டாவும் பெருக்கணும் 3 பீட்டா, இந்த மைனஸையும் மைனஸையும் பெருக்கணும் ப்ளஸ்ஸு ஓரன் 1. இப்போ 9 ஆல்ஃபா பீட்டா, இப்போ இது ரெண்டுலேயும் பாருங்கள், இது ரெண்டுலேயும் என்ன காமனாக இருக்குன்னா மைனஸ் 3 காமனாக இருக்குது. இதுலேயும் இருக்குது மைனஸ் 3, இதுலேயும் மைனஸ் 3 இருக்குது. அப்போ வெளியில் எடுக்கிறோம். அப்போ மைனஸ் 3 இன்ட்டு இதில் என்ன இருக்கும் ஆல்ஃபா, இந்த மைனஸ் 3 வெளியில் வந்துச்சுன்னா இப்போ இங்கே என்ன இருக்கும் ப்ளஸ் தானே இருக்கும், மைனஸ் இருக்காது. இங்கே என்ன இருக்கும் பீட்டா. இந்த மைனஸ் 3யை உள்ள பெருக்குனீங்கன்னா இந்த டேர்ம் வரும் பாருங்கள், இது ரெண்டு இப்போ பெருக்கணும்னா மைனஸ் 3 ஆல்ஃபா வந்துருச்சா, அடுத்த மைனஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்கணும் மைனஸு 3 பீட்டா வந்துருச்சு ப்ளஸ் 1, இவ்வளோ தான் ஆன்சரு. இப்போ நம்மளுக்கு வந்து ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இந்த டேர்மில் தானே எழுத சொல்லியிருக்காங்க, அவ்வளோ தான் ஆன்சரு. அடுத்தது ஃபோர்த்து சம்மு, ஆல்ஃபா ப்ளஸ் 3 பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 3 பை ஆல்ஃபா. இப்போ இதை என்ன பண்ணலாம்னா குறுக்க பெருக்கிறேன். இப்போ இதையும் இதையும் குறுக்க பெருக்கணும்னா ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் 3 ப்ளஸ்ஸு, இந்த பீட்டாவை இப்படி குறுக்க பெருக்கணும்னா பீட்டா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 3 பை குறுக்க பெருக்கிட்டு டினாமினேட்டர் ரெண்டையும் பெருக்கணும். அப்போ ஆல்ஃபா பீட்டா, பீட்டாவையும் ஆல்ஃபாவையும் பெருக்கணும், பீட்டா ஆல்ஃபா அதை மாற்றி நான் ஆல்ஃபா பீட்டான்னு எழுதிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த வந்து ஆல்ஃபாவை உள்ள பெருக்கிறோம். அப்போ என்ன வரும் ஆல்ஃபா ஸ்கொயர்ட் ப்ளஸ் 3 ஆல்ஃபா ப்ளஸ் இந்த பீட்டாவையும் பீட்டாவையும் பெருக்கணும் பீட்டா ஸ்கொயர் பீட்டா உள்ள பெருக்கணும் ப்ளஸ் இந்த பீட்டாவையும் 3 பெருக்கணும்னா 3 பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா. இப்போ என்ன பண்ணுறேன் இந்த ஆல்ஃபா ஸ்கொயர்டு பீட்டா ஸ்கொயர்டு ஒரு சைடாக எழுதுறேன். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர்டு ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்டு ப்ளஸ் இப்போ 3 ஆல்ஃபா ப்ளஸ் 3 பீட்டா, இது ரெண்டுலேயும் எது காமனாக இருக்குது அப்படின்னு சொன்னால் 3 காமனாக இருக்குது. அப்போ 3 வெளியில் எடுத்துட்டோம்னா அப்போ இதில் என்ன இருக்கும் ஆல்ஃபா இருக்கும் ப்ளஸ் இதில் என்ன இருக்கும் ப்ளஸ் பீட்டா இருக்கும் பை ஆல்ஃபா பீட்டா. அடுத்த ஸ்டெப்பு, இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு நம்ம ஃபஸ்ட்டு சம்லேயே நம்ம ஃபார்முலா ஒன்று எழுதணும் பார்த்தீங்களா, எப்படி எழுதலாம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா, அதாவது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்டை இந்த மாதிரி எழுதலாம் ப்ளஸ்ஸு இந்த அப்படியே எழுதிக்குவோம் 3 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா. இப்போ பாருங்கள் இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இதில் ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இல்லையா ஆல்ஃபா பீட்டா, ஸோ இவ்வளோ தான் ஆன்சரு. நம்மளுக்கு வந்து கணக்கே வந்து என்னது ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அந்த டேர்மில் தான் நம்ம எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த டேர்மில் நம்ம எழுதியாச்சு. இப்போ நான் லாஸ்ட்டில் இவ்வளோ தான் கணக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுங்கிறத நான் போட்டு காமிக்கிறேன். எப்படி வந்துச்சுன்னு சொன்னால் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. இதுக்கு இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நீங்கள் எக்ஸ்பான்ஷன் பண்ணினீங்கன்னா திருப்பி இந்த டேர்ம் வரும். பார்ப்போம்மா இது எப்படி இருக்குன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டுக்கு என்ன ஃபார்முலா, ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2ab, அதாவது இதை ஸ்கொயர்ட் பண்ணணும், அடுத்தது பிஏ ஸ்கொயர்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் 2ab இது எல்லாத்தையும் பெருக்கணும். அந்த ஃபார்மேட்டில் இப்போ எழுதுவோம். முதல்ல இதை ஸ்கொயர் பண்ணுவோம். அப்போ ஸ்கொயர் பண்ணால் ஆல்ஃபா ஸ்கொயர்டு ப்ளஸ் இதை ஸ்கொயர்ட் பண்ணோம்னா பீட்டா ஸ்கொயர்டு, அடுத்தது இது 3 பெருக்குங்க 2 ஆல்ஃபா பீட்டா எல்லாத்தையும் பெருக்கணும்னா 2 ஆல்ஃபா பீட்டாவாக இதை எக்ஸ்பென்ஷன் பண்ணால் இந்த டேர்ம் அதை இதை போட்டுக்கோங்க மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. இப்போ பாருங்கள் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டாவும் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டாவும் என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடுமா. அப்போ திருப்பி நம்மளுக்கு என்ன இருக்குது இங்கே ரிமைனிங் டேர்மு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். ஸோ இப்போ வந்துருச்சா லெஃப்ட் சைடும் ரெண்டும். ஸோ அப்போ இதுக்கு இதுதான் ஃபார்முலா. இது எப்படி வந்ததுங்கிறது இதெல்லாம் நீங்கள் எக்ஸாமில் போடணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுங்கிறது உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.